நீர் ஒரு வியாபாரி தானே? வியாபாரி தான். ஆமா, வியாபாரி பார்த்தா தெரியுது. ஆனா அந்த இப்போ தேர்தல் வருது 6ஆம் தேதி. இந்த தேர்தல்ல வந்து ஆள் ஆளுக்கு என்னென்னலாமோ சொல்றாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து எப்படி ஆளை தேர்ந்தெடுக்கணும்? எப்படி மொத்தத்துல என்னுடைய கருத்து, நான் வியாபாரி தான். என் பேர் வெள்ளையன். சரி. நான் வசம்புரம் கிராமத்துல வாழ்றேன். சரி. அம்பேத்கர் நகர்ல குடியிருக்கேன். சரி. என் வீட்டு நம்பர் 3/44. சரி. என்னுடைய முழு விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் இந்த தேர்தலுங்கிறது ஒரு சின்ன சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. சரி. அரசியல்வாதி மக்களை 2000 ஓட்டுக்கு கொடுத்து 3000 கொடுத்து ஏமாத்தி நம்ம செவிச்சிட்டா நாம இன்னொரு பக்கம் 50 கோடிக்கு பேசலாம் அப்படிங்கிற வியாபார ரீதியில தான் இந்த இந்திய ஜனநாயகம் தேர்தலுங்கிற ஒரு சம்பிரதாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு எம்எல்ஏ கூட பிடிக்க முடியாம, மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாம, கோடி கணக்கில் கொடுத்து நாட்டையே ஆட்சியாளனும் நினைக்கான். அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் கெட்டு போச்சு. சரி. இது நான் ரொம்ப வருத்தப்படுது. சரி, வருத்தப்படுது. இப்போ எப்படியாப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு என் பார்வைக்கு போடுறதை விட புறக்கணிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். புறக்கணிக்கிறதுன்னா அதாவது மக்கள் அதிகாரம் வரணும். இவன் மக்கள் அதிகாரம்னு சொல்லி ஆட்சி நடத்தணும்னு சொல்லி பாருங்க, 100 நாள் ஒரு ஸ்டெர்லைட்டு ஆலையை எதிர்த்து போராடின மக்களை 100 நாளாக பேச முடியாம 100வது நாள் சுட்டுதல், 14 பேரை சுடுதான். இது என்ன ஜனநாயக நாடு? அவங்க என்ன உரிமைக்கு போராடினாங்க? அப்போ அரசியல்வாதிக்கு தான் சுதந்திரமா? இன்னைக்கு பாருங்க, டெல்லியில் 118 நாள் ஆச்சு விவசாயி. விவசாயி நீ சேத்துல கை வைக்கலன்னா நீ சோத்துல கை வைக்க முடியாது. வள்ளுவர் சொன்னாரு, தொழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார். இப்போ அவ்வளோ தூரத்துக்கு இந்த விவசாய மதிப்பான ஒரு இடத்துல வையாம அவன் 118 நாளாக பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் கிடக்கான இந்த கொரோனா நீ வாய மூடுத, கண்ணை பொத்துத, காலை பொத்துத, ரூம்புக்குள்ள கிடக்க. ஆனால் அவன் எங்கே கிடக்கான்? அவன் எதுக்காக கிடக்கான்? இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிச்சதும் இல்லாமல் அத்தனை பறவை பச்சிக்கும் உயிர் பிராணி அத்தனைக்கும் படி அடக்கவன் இந்த விவசாயி. ஆனால் அவனை 118 நாளா ஏம்னு ஒரு வார்த்தை கேட்க முடியுதா? அப்போ இது என்ன ஜனநாயக நாடு? இது என்ன தேர்தல்? எனக்கு சுத்தமாக அந்த நாட்டில் தேர்தலே பிடிக்கல. பிடிக்கல. சரி,